தமிழ் சினிமாவில் சமூக நீதி பேசும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநராக திகழ்பவர் மாரி செல்வராஜ். முன்னதாக இவர் இயற்றிய பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் உள்ளிட்ட படங்கள் சமூக நீதி பேசும் படங்களாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. தற்போது வாழை எனும் படத்தை மாரி செல்வராஜ் இயக்கி முடித்துள்ளார். அதிலிருந்து ஒரு பாடல் வெளியாகி அதுவும் செம்ம ஹிட் அடித்திருக்கு. இந்த நிலையில த்ரு விக்ரம் இயக்குனர் மாரி செல்வராஜுடன் இணைந்து பணியாற்றியவர் பைசன் படம் குறித்து அப்டேட் தான் வந்திருக்கு. பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கபடி வீரன் வாழ்க்கை வரலாற்று கதையாக உருவாகிறது. இதற்காக த்ரு விக்ரம் தீவிர கபடி பரிசில எடுத்து உள்ளாராம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ரு விக்ரம் நடிக்கும் இந்த படத்தை பா ரஞ்சித்தின் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் இணைந்து தயாரிக்கிறது. படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில் தற்போது படத்தின் 70% படப்பிடிப்புகள் முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. வாழைப்படத்தின் வெளியீட்டில் படு பிஸியாக இருக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதனை முடித்துவிட்டு விரைவில் பைசன் படம் குறித்த அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வர உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. பைசன் படத்திலிருந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு இப்போவே ரசிகர்கள் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க.